வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா பொரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், கேரட்டு, தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக ரெண்டு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேங்க, ஆட் பண்ணிடலாம். ரெண்டு தக்காளி விதையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மல்லியில் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதிகமாக ஆட் பண்ணால் நம்ம கம்மி பண்ண முடியாது, அதனால் அளவாக ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணுறப்ப அந்த பொரிக்கும் தேங்காய்க்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு அரைப்படி பொரி எடுத்து வச்சுருக்கேங்க, 4 பேர் வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு பொரி எடுத்துருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், பாதி பாதியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த மிக்சர் இருக்கோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம வந்து அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான, டேஸ்டான, ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய மசால் பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.